இன்றைய தலைப்புச் செய்திகள். ஞானசார தேரர் தலைமையில் ஒரே நாடு ஒரே சட்டம் சட்டவரைவை தயாரிக்க 13 பேர் கொண்டு குழு ஜனாதிபதியால் நியமனம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஒரு நாடு ஒரே சட்டம் என்று ஜனாதிபதி சேலனியை நியமித்துள்ளார். 13 பேர் கொண்ட பணிக்குழுவின் தலைவராக கலகொடை அத்தே ஞானசார தேரர் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையினுள் ஒரே நாடு ஒரு சட்டம் என்பதை செயற்படுத்துதல் தொடர்பாக கற்றாராய்ந்து அதற்காக சட்டவரை ஒன்றை தயாரித்தல். நீதி அமைச்சினால் இதுவரை இதற்குரியதாக தயாரிக்கப்பட்டுள்ள சட்டவரைவுகள் மற்றும் திருத்தங்களை கற்றாராய்ந்து அவற்றின் பொருத்தம் மற்றும் தகுந்த திருத்தங்கள் இருப்பின் அதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பித்தலும் ஏற்றவாறு உரிய வரைவில் உள்ளடக்குதலும். இதில் சிறுபான்மை சார்பில் அசிஸ் நிசார்தீன், ஹாலில் ரஹ்மான், முகமது என்தேஹாப், முகமது மௌலவி ஆகியோர் உள்வாங்கப்பட்டுள்ளனர். முஸ்லிம் தலைமைத்துவங்களான நாங்கள் எப்போதும் வெளிப்புடன் இருக்கிறோம் என்கிறார் ஹாரிஸ். கல்முனை கிளுகிழுப்பு சமூக சேவைகள் அமைப்பின் ஒன்று கூடலும் புதிய மேலங்கி அறிமுக நிகழ்வும் அமைப்பின் தலைவர் ARM ஆசிரின் தலைமையில் கல்முனை தனியார் மண்டபத்தில் நேற்று இரவு நடைபெற்றது. இந்நிகழ்வின் பிரதம அதிதியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி HMM ஹாரிஸ் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். இங்கு உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ஹாரிஸ், இலங்கையில் வாழும் முஸ்லிம்கள் எமது நாட்டின் கௌரவத்தை காத்து நாட்டின் வளர்ச்சிக்கு கடுமையான அர்ப்பணிப்புகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கி வந்துள்ளனர். வெள்ளையர்களின் காலம் முதல் இலங்கையர்கள் தேசபக்தி மிக்கவர்களாக இருந்துள்ளதுடன் எந்த பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் ஏனையோர்களுடன் சகோதரத்துவத்துடனும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இந்த ஒற்றுமையை சீரழித்து இன முரண்பாடுகளை உருவாக்க பல்வேறு தளங்களிலும் பல நிகழ்ச்சி நிரல்கள் அரங்கேறி வருகிறது. அவ்வகையான திட்டங்களை முறியடிக்க மக்கள் நம்பியுள்ள முஸ்லிம் தலைமைத்துவங்களான நாங்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்கிறோம். முஸ்லிம்களை குறிவைத்து ஞானசாரரை ஜனாதிபதி சேலானியின் தலைமை பதவியில் அமர்த்துவதா? SJP கண்டனம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களால் மற்றொரு ஜனாதிபதி சேலனி நிறுவப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதற்காக அவர் நியமித்த சேலனி கேலிக்கூத்தான ஒரு சேலனி என்றே சொல்ல வேண்டும். இந்த சேலனியின் தலைவராக சங்கைக்குரிய கலகொடை அத்தி ஞானசார தேரர் நியமிக்கப்பட்டமை ஆணைக்குழுவின் நோக்கங்களை கேலிக்கூத்தாக்கும் செயலாகும். எந்த ஒரு குடிமகனும் இனம், மதம், சாதி அல்லது பிற காரணிகளின் அடிப்படையில் சட்டத்தில் எந்த மாற்றத்திற்கும் உட்படுத்தக்கூடாது என்று ஆணைக்குழுவிற்கு ஒதுக்கப்பட்ட நடைமுறை கோவை கூறுகிறது. ஞானசார தேரரின் நியமனம் கண்டிக்கத்தக்கது என திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் SM முஷாரப் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, விசேட வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதற்கான செயலணியின் தலைவராக கலகொடை அத்தி ஞானசார தேரர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளமை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையானது தேரர் குறித்து நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கின்ற அதேவேளை நீதிமன்றத்தை அவமதித்த குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டு தண்டனை பெற்ற ஒருவரே ஞானசார தேரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குற்றவாளியான ஞானசாரர் தலைமையில் குழு அமைத்தது வேடிக்கையானது, முரண்பாட்டிற்கான வரைவிலக்கணம் என சாணக்கியன் குற்றச்சாட்டு. ஞானசார தேரர் தலைமையில் ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணி உருவாக்கப்பட்டுள்ளதை ட்விட்டரில் கடுமையாக விமர்சித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இந்த குழு முரண்பாட்டிற்கான வரைவிலக்கணம் என தெரிவித்துள்ளார். சட்டத்தை முறையான விதத்தில் ஒழுங்குபடுத்த முடியாத நிலையில் குழு ஒன்றை அமைப்பதன் நோக்கம் என்னவெனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த குழுவிற்கு குற்றவாளி ஒருவரை நியமித்துள்ளமை வேடிக்கையான விடயம் என சாணக்கியன் தெரிவித்துள்ளார்.